இன்னைக்கு விஜய் அண்ணாவோட பிறந்த நாள். நாங்கள் ரோகிணி தியேட்டரில் கத்தி படத்துக்காக வந்திருக்கோம். ஃபேஸ்புக் விஜய் ஃபேன்ஸ் கிளப்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் கத்தி போட சொல்லி இன்றைக்கி கத்தி ஸ்பெஷல் ஷோ ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி நிறைய தியேட்டரில் ஓடுது. 85 தியேட்டர்கிட்ட ஓடுது தமிழ்நாட்டில் மட்டும். உன் இடத்துக்கே வந்து உன் கழுத்தில் கட்ட விரல் ரேகை வைக்கிறவனுக்கு அந்த கழுத்து இருக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இன்றைக்கி இப்போ தளபதி பர்த்டே, இன்றைக்கி வேறு லெவலில் நாங்கள் கொண்டாட போகிறோம். ஏற்கனவே ஆதரவற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இதில் தான் ரோகிணி தியேட்டரில் நிறைய இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். விஜய்னா விஷயா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேனா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லாருமே. அதாவது விஜய்னா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கடன் வாங்கிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் சொன்னார். நாங்கள் வந்து உங்களுக்கு கடன் வாங்கிலாம் பண்ணணும்னா எங்கள் கிட்டே இருக்கிறத வச்சு வெல்ஃபேர் டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ண முடியுமோ எங்ககிட்ட உள்ளதை வச்சு நாங்கள் மற்றவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தளபதி மெர்சல் சும்மா மெர்சல் மெர்சல் மெர்சல். என் உயிர்களே தளபதிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். டே தலைவா, நாங்கள் எல்லாம் உங்கள் தீவிர ஃபேன்ஸு. விநியோகத்துலேருந்து வந்திருக்கோம். உங்கள் படம் எல்லாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம். விவசாயிகளுக்காக பேசுறது வேறு லெவல் தேவை. இதுக்காக தான் இங்கே சேர்ந்த கூட்டமே. இங்கே வந்தது யாருக்கு படத்துக்காக வரல, எல்லாம் உங்களுக்காக வந்திருக்கோம் தலைவா. விஷ்யூ ஹாப்பி பர்த்டே தலைவா. கடைசி எப்போ ஒரு செடியை நட்டிங்க? 2 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு செடிய வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கேன் சார். மணி பிளான்ட் வீட்டில் மணி பிளான்ட் நட்டிருக்கேன் சார். இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்லை சார், 70 வருஷம் நாத்து நட்டவங்க. விஷயம் ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்கள் தான் வந்து நனவாக செய்யணுன்றீங்க. முதல்ல விவசாயிகளுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட்டில் ஏறி பேசின முதல் ஹீரோ நீங்கள் தான். நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள்லாம் வந்து எங்கிட்ட ஏதாச்சும் செஞ்சீங்களாக்கா நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து பாலிடிக்ஸ் வரணும். ப்ளஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் தான் வெயிட்டு, நாங்கள் தான் வெயிட்டு, நாங்கள் மட்டும்தான் வெயிட்டு, நாங்கள் தான் தலைன்றாங்க. தலை முதல்ல வந்து மேடை ஏறி பேச சொல்லுங்க. மேடை ஏறி அவன் வந்து பேசணும், அவன் தான் தலை. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. எல்லாருமே அவங்கவுங்க கத்தி அப்படி இப்படிலாம் உங்களுக்காக என்னென்னமோ சொல்கிறாங்கண்ணா. என்னோட மனசுலேருந்து சத்தியமாண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா. எல்லா ஃபேன்ஸ் சார்பாகண்ணா நாங்கள் வந்து நீங்கள் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நடிகர் நீங்கள் மட்டும்தானா? உங்களோட ரசிகர் எல்லாருமே மேலே வரணும்னு நினைக்கிறீங்கண்ணா. சத்தியமாண்ணா நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்ண்ணா. எங்கள் தமிழ்நாட்டுக்கு உங்களால் ஏதாவது நடந்தது நீ கண்டிப்பாக பண்ணுவேன் தெரியணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. எதையும் எதிர்பார்க்காம யாரோட தூண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான கட்சி பேதமும் இன்றி தமிழ் என்ற ஒரே உணர்வோடு இந்த போராட்டத்தில் குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குறேன். உங்களோட அன்புக்காக மட்டும் சேர்ந்த கூட்டணா. உங்களோட எங்க அம்மா அப்பா கடுத்து என் தளபதியை மட்டும்தானே மனசுல வச்சிருக்கேன். எந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு கடவுள கூட எனக்கு தேவையில்லைனா பொண்ணு எங்க அம்மா அப்பா தளபதினா. எல்லாருக்கிட்டுமே நான் சொல்லியிருக்கேனா எனக்கு யாருமே தேவையில்லை, எங்க அம்மா அப்பா என் தளபதி போதும். நீங்க நல்லா இருக்கணும்னா இது உங்களுக்கு 43-93 வரைக்கும் போகணும்னா. இது விஜயண்ணா இருக்கு. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா. உங்கள் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்கூடாது. உங்கள் பின்னாடி நாங்கள் இருப்போம் என்றைக்குமே. மெசேஜ் ஃபஸ்ட் லுக் பார்த்தோம், செம சான்ஸே இல்லை, செம கெத்து தலைவா.
எங்கள் நெஞ்சில் கூடியிருக்கும் எங்கள் அன்பான இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மனுஷனுக்கு நடிகனை விட்டுருங்க, எந்த ஒரு மனுஷனுக்கும் இவ்வளோ ஒரு கொண்டாட்டத்தை இவ்வளோ ஒரு நல்ல காரியம் செய்கிற எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. நாங்கள் வந்து ஒரு நல்ல நடிகனுக்கு ரசிகர்கள், அது நல்ல மனிதனுக்கு ரசிகர். நாங்கள் தான் தளபதி. மக்கள் தேவைக்கு பேசுகிற கூட்டம் கிடையாது, இது மக்கள் தேவைக்காக பேசுகிற கூட்டம். இது இப்போ இந்த பேனர் பாருங்களேன், என்னன்னா பேக்ரவுண்டில் கூடிய சீர தலைமைச் செயலாளர் வந்து அங்கே உட்காரோம். கூடிய சீர தலைமைச் செயலாளர் வரோம், எங்கள் தளபதி வரோரு எல்லாத்தையும் வரும் எங்கள் தளபதி. நாங்கள் வந்து இந்த அரசியல் நோக்கத்தில் எதுவும் பண்ணல. நாங்கள் தளபதி ஒருத்தர் போதும் எங்களுக்கு, அவள் தான் அவர் ஒருத்தரே போதும்.